சிங்கத்தை அதன் குகையிலேயே வென்ற வீரன் என்று வர்ணிப்பது அமைச்சர் மதிவேந்தனுக்கு பொருத்தமாக இருக்கும். அதிமுக தொடங்கிய நாள் முதல் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் ஒரு தேர்தல் 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவியது அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. அதிமுக ஜெயலலிதா அணியாகவும் ஜானகி அணியாகவும் பிரிந்து கிடந்த நேரத்தில்தான் திமுக வெற்றி அடைந்தது. அடுத்து 2006 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தது. மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுக இந்த ராசிபுரம் தொகுதியில் வென்றிருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக அமைச்சரவையிலும் இடம் பிடித்திருந்த சரோஜா தொகுதி வாசிகளுக்கு நன்கு பரிச்சயமானவராகவே இருந்தார். விவசாயமும் நெசவு தொழிலும் அதிகமாக இருக்கும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற சரோஜா மக்கள் பெருமைப்படும் அளவில் பல பொறுப்புகளிலும் இருந்தார். அதிமுகவின் மாநிலங்களவை தலைவர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாரிய தலைவர், தமிழ்நாடு தகவல் ஆணையர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்த சரோஜா ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதும் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் சரோஜாவின் செயல்பாடுகள் ராசிபுரம் தொகுதி வாசிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை. தொகுதியை மேம்படுத்துவேன் என்று சரோஜா சொல்லி அதை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தொகுதி மக்கள் முன்வைத்த நேரத்தில் தொகுதியை மேம்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் தேர்தல் நேரத்தில் பணிகள் நிறைவேற்றப்படுகின்றன என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டது. திமுகவுக்கு இது சாதகமாக மாறியது. நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளரான தங்கமணி அமைச்சராகவும் முதல்வரின் உறவினர் என்ற முறையிலும் தொகுதியை அணுகியதை விட உள்ளூர்காரர் என திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த மதிவேந்தன் அணுகியது மக்களுக்கு பிடித்து போனது. நமது மாவட்ட திமுக காரர்களுக்கு மாயவனை நன்றாக தெரியும். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அவரது மகன்தான் டாக்டர் மதிவேந்தன். ராசிபுரத்தில் சாந்தி மருத்துவமனையை நடத்தி வரும் இவர் தன் தந்தையை போலவே அரசியல் ஈடுபாட்டின் காரணமாக திமுகவில் இணைந்து மாவட்ட இளைஞரணி பொறுப்பு வரை வளர்த்து கொண்டார். பல ஆண்டுகளாக ராசிபுரம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என நினைத்த மதிவேந்தன் மற்ற கட்சிகளில் இருந்த அதிருப்தி தொண்டர்களை திமுக பக்கம் இழுத்து கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தினார். தொகுதி மக்களை தொடர்ந்து சந்திப்பது, பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது, எளியவர்களுக்கு மருத்துவ சேவை அளிப்பது என அவரது பணிகள் கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களையும் நன்றாகவே கவர்ந்தது. அதனால் ராசிபுர தொகுதி வாசிகள் மக்கள் மருத்துவர் என்று அன்போடு அழைக்கின்றனர். அதனால் பல திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியான காங்கிரசும் ராசிபுர தொகுதியை கேட்டபோது மதிவேந்தனுக்கே போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு இருக்கும் ஆதரவை பார்த்த திமுக தலைமை இந்த முறை ராசிபுரம் திமுகவுக்கு தான் என்ற முடிவுக்கும் வந்தது. இந்த தேர்தலில் போராடி வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்த மதிவேந்தனுக்கு அமைச்சரவையில் இடமும் அளிக்கப்பட்டது. கடந்த 2 தேர்தல்களில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற தனபாலும் சரோஜாவும் அமைச்சர்களாக இருந்தனர். அதனால் நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பெற்றிருந்தது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த முறை அமைந்திருக்கும் திமுக அமைச்சரவையில் மதிவேந்தன் இடம் பிடித்ததன் மூலம் நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொண்டது ராசிபுரம். ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கும் அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மதிவேந்தன். கொரோனா ஊரடங்கின் போது மாவட்டம் தோறும் அமைச்சர்கள் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டு உத்தரவிடப்பட்டிருந்தது. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கும் மதிவேந்தன் கொரோனா ஊரடங்கின் போதும் நலத்திட்ட உதவிகளையும் மீட்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இளம் அமைச்சராக அமைச்சரவைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் மதிவேந்தன் தொகுதியிலும் மாநிலத்திலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவார் என்பதே ராசிபுரம் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.